2024 ஆங்கில புத்தாண்டு நள்ளிரவில் பிறக்க உள்ளதை அடுத்து சென்னை மெரினா கடற்கரையில் புத்தாண்டு கொண்டாட பொதுமக்கள் வருகை தர தொடங்கியிருக்கிறார்கள். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, 2024 புத்தாண்டு பிறக்க இன்னும் சில மணி நேரங்களே இருக்கின்றன. தற்பொழுது மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் வர தொடங்கியிருக்கிறார்கள். பொதுமக்களுக்காக அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள். 2024 ஆங்கில புத்தாண்டு இன்னும் சில மணி நேரங்களில் பெறக்கூடிய சூழ்நிலையில் சென்னை பொறுத்தவரையில் புத்தாண்டு கொண்டாட்டம் என்றாலே முதலில் அனைவருக்கும் நினைவு வருவது சென்னை மெரினா கடற்கரை தான். மெரினா கடற்கரையில் இருக்கிற இந்த காமராஜர் சாலையில் நள்ளிரவு 12 மணிக்கு பொதுமக்கள் ஒன்றாக கூடி வழக்கமாக ஆண்டுதோறும் ஆங்கில புத்தாண்டை வரவேற்பதுதான் இயல்பு. ஒருவருக்கொருவர் அந்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களும் பரிமாறிக்கொள்வதன் வழக்கமாக இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆண்டும் வழக்கமான உற்சாகத்துடன் ஆங்கில புத்தாண்டை கொண்டாட தற்போது பொதுமக்கள் தயாராகி வருகின்றனர். இன்று வார விடுமுறை, அதே போல இந்த புத்தாண்டு கொண்டாடுறதுக்காக ஏராளமான பொதுமக்கள் தற்போது சென்னை மெரினா கடற்கரைக்குரிய வருகை தந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகள் நேரத்தை பார்த்து வருகிறோம். இவர்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகளால் காவல்துறை தரப்பிலிருந்து பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை மாநகர் முழுவதுமாக சுமார் 18,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். அதே போல மெரினா கடற்கரையில் கூடிய அந்த காமராஜர் சாலை முழுவதுமே 8 மணிக்கு மேலாக வாகனங்கள் அனுமதி இல்லை. பொதுமக்கள் அந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட உள்ளதால் பொதுமக்களுக்கு காவல்துறை தரப்பிலிருந்து அந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதே போல தற்போது பொதுமக்கள் அதிக அளவில் இந்த மெரினா பீச்சுக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்டே வந்து பேசலாம். சார், இப்போ எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கிறீங்க? மெரினா பீச்சுக்கு புத்தாண்டு கொண்டாட்டம் எப்படி கொண்டாடுறீங்க? எல்லாரும் ஃபேமிலியாக நாங்கள் வந்திருக்கோம். ஓன் ஃபேமிலி தான் நாங்கள் வந்திருக்கிறது. எல்லோருக்கும் ஹாப்பியாக எப்பவுமே வருஷ வருஷம் நாங்கள் வருவோம். இந்த வருஷமும் நாங்கள் ஃபஸ்ட் டைமு எல்லோரும் ஃபேமிலியோடு எல்லோரும் வந்திருக்கோம். நாங்கள் இந்த வருஷம் வழக்கமான உற்சாகத்தோடு வந்திருக்கிறீங்க. எப்படி இருக்கு? நிறைய பேரோட சேர்ந்து இந்த புத்தாண்டு கொண்டா வந்திருக்கிறீங்க? ரெண்டு வருஷமா சரியா வர முடியல கொரோனாவில. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் ஃபேமிலியோட ஜாயின் பண்ணினாங்க. சந்தோஷமா சரி. பாலாஜி, உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.